வணக்கம். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறது ஒரு 1 HP பம்ப் செட்டு தாங்க. இந்த 1 HP பம்ப் செட்டு வந்து சந்தன மர வளர்ப்பு திட்டம் அப்படின்னு ஒரு திட்டம் போட்டிருக்காங்க. இதில் வந்து குறைந்தபட்சம் 1 ஏக்கர் நிலம் இருக்கணும். அந்த சந்தன மர வளர்ப்பு திட்டத்தில் சந்தன மரம் வந்து பக்கத்தில் ஒரு மலை வேம்பு அந்த மாதிரி ஒரு மரம் இருந்தால் தான் சேர்ந்து வளரும் அப்படின்றக்காக மலை வேம்பும் சந்தன மரமும் சேர்த்து வளர்க்குறாங்க. இதுக்கு வந்து மின்சாரம் கிடைக்காத பகுதிகளில் இந்த மாதிரி சோலார் பம்பு போடுறதுக்கான உதவிகளை செய்கிறாங்க. இது வந்து ஒரு மத்திய அரசாங்கத்தோட திட்டம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதுக்கு வந்து செங்கிப்பட்டியில் இருந்து பூதலூர் போகிற வழியில் நாங்கள் போட்டு கொடுத்துருக்குற ஒரு 1 HP பம்பு செட்டுங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 அடிக்கு 15 அடி இல்லை 20 அடிக்கு 20 அடி தூரத்தில் ஒரு மரங்களை வளர்க்குறாங்க. அந்த சந்தன மரம் பக்கத்துலேயே ஒரு 2 அடி தூரத்தில் 1 அடி தூரத்துலேயே மலைவேம்பு அது மாதிரியான மரங்களை வளர்க்குறாங்க. அது ஒன்று ஒன்றும் பக்கத்தில் இருந்தால் தான் நல்லபடியாக வளரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே போர் வந்து 300 அடி ஆழம் போட்டிருக்காங்க. எங்களுக்கு கொடுத்துருக்க ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா 200 அடியில் வச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். அந்த 1 ஏக்கரில் இருக்கிற மரங்களுக்கு தேவையான தண்ணியை நாங்கள் எடுத்து கொடுக்கணும் அப்படின்ற அடிப்படையில் கொடுத்தது. மின்சாரம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. இதனால் சோலாரில் அந்த பயிர்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 6 மணி நேரம் ஓடணும் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த பம்பு நாங்கள் அமைச்சு கொடுத்துருக்கோம். ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இதெல்லாம் ஏன் சார் சோலாரில் போட்டு ஓட்டணும், கரண்ட் இழுத்துக்கிற வேண்டியதானே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மின்சாரத்தில் நம்ம இயக்கிற பம்பு செட்டுக்கும் சோலார் மூலயமா இயங்குகிற பம்பு செட்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கிடணும். மின்சாரம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா அதுக்குரிய பில்லு கட்டுறதுக்கு வசதி இருந்துச்சுன்னா நம்ம கட்டலாம். இலவச மின்சாரம் கிடைக்கிறதுக்குரிய வாய்ப்பு இருந்துச்சுன்னா அதை நம்ம பயன்படுத்திக்கலாம். இலவச மின்சாரமும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, பணம் செலுத்தி வாங்கக்கூடிய மின்சாரத்திற்கு வாய்ப்பு இல்லை, வேறு ஏதாவது ஒரு வழியில் நம்ம விவசாயம் செய்யலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்து சோலார் மூலமாக பம்ப் செட் அமைச்சு கொடுக்குறோங்க. இதில் வந்து ஆரம்ப செலவு வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஆனால் நம்ம ஒரு 2 ஆண்டுகள் கழித்து பார்க்கும்போது நம்ம கடின உழைப்பில் இந்த சாகுபடி பண்ணுறது மூலயமா நம்ம நிச்சயமாக எடுத்துடலாம். அந்த மாதிரி ஒரு திட்டம் தான் நம்ம இப்போ சோலார் மூலமா பண்ணி கொடுக்குறோம். இபி கரண்ட்டில் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நைட்டும் பகலும் எப்போ வேணால் நீங்கள் சோட இபி மோட்டாரை போட்டுக்கலாம். சோலார் மோட்டார் வந்து காலையில் ஒரு 7:30 மணிலேருந்து சாயங்காலம் ஒரு 5 மணி வரைக்கும் அதிகபட்சமாக ஓடக்கூடியது. அப்போ இந்த நேரத்தில் கிடைக்கக்கூடிய தண்ணியை நீங்கள் முழுமையாக ஒரு இடத்துல ஒரு தொட்டிலேயோ ஒரு பள்ளத்துலேயோ ஒரு குளத்துலேயோ நீங்கள் அதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடணும். அப்படி தண்ணியை சேமிக்காமல் நீங்கள் வந்து கரண்ட்டு மோட்டார் மாதிரி தேவை வந்த உடனே ஆச்சரி போதும் தண்ணி போதும் அப்படின்னு ஆஃப் பண்ணி வச்சுக்கிட்டு மறுபடியும் சாயங்கால நேரத்தில் தண்ணி போடணும் அப்படின்னு சொல்லி விடையாந்தீங்கன்னா நிச்சயமாக தண்ணி இருக்காது. ஆகவே நீங்கள் வந்து நிறைய பேர் இந்த குறைபாடை சொல்கிறாங்க. அப்போ நைட்டு ஓடாதாங்க, நைட்டு ஓடலன்னா எதுக்குங்க சோலார் மோட்டார் அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா தெரிய அறியாமையினால் கேட்குறாங்க. சோலார்னோடனே என்ன நினைக்கிறாங்கன்னா, சோலார் பிளேட்லேருந்து வர கரண்ட்டை வந்து நம்ம பேட்டரியில் வச்சு ஒரு பல்பு போட முடியும், நைட்டும் பகலும் எப்போ வேணால் ஃபேன் ஓட்டிக்கலாம். அது வரைக்கும் அவங்களுக்கு தெரியுது. இந்த சோலார் பம்பு செட்டுங்கிற விஷயத்தை பற்றி நிறைய பேருக்கு தெரியல. சோலார் பம்பு செட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த சோலார் பிளேட்டில் வெயில் படும்போது கிடைக்கக்கூடிய மின்சாரத்தை நேரடியாக எந்த விதமான பேட்டரியும் இல்லாமல் நம்ம பம்புக்கு கொடுக்குறோம். ஆகவே வெயில் இருக்கும்போது மட்டும்தான் அந்த பம்பு ஓடும். வெயில் இருக்கும்போது நமக்கு தண்ணி தேவையில்லைன்றதுக்காக நம்ம வந்து மோட்டாரை ஆஃப் பண்ணி வச்சுட்டு அப்போ எப்போ தேவையோ அப்போ நம்ம ஆன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னா அது வந்து தவறான ஒரு செய்கையாக போயிடும். ஆகவே சோலார் மோட்டாரை வந்து எப்போயுமே பகல் நேரம் முழுமையும் நீங்கள் வந்து ஆன் பண்ணியே வச்சுருக்கணும். தண்ணி எவ்வளோ கிடைக்குதோ அவ்வளோதான் வந்து நீங்கள் ஒரு இடத்துல ஒரு டேங்கில் ஒரு சின்ன குளத்தில் இல்லைனா ஒரு பள்ளம் பறித்து அதில் பாலித்தீன் போட்டு நீங்கள் பாலித்தீன் ஷீட்டு போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்போல்லாம் தேவைப்படுதோ அப்போல்லாம் நீங்கள் தண்ணியை பயன்படுத்தக்கூடிய வகையில் இருக்கணும். இந்த தேக்கு மர திட்டத்துக்கு பயன்படுத்தக்கூடிய தண்ணியோட அளவு வந்து ரொம்ப குறைவாக இருக்குது. அதனால் பகல் நேரத்தில் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகி சாயங்கால நேரத்தில் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிற மாதிரி நாங்கள் செட்டிங் பண்ணி கொடுத்துருக்கோம். அந்த மாதிரி பண்ணும்போது தினமும் காலையில் ஒரு 7:30 மணிக்கெலாம் ஆரம்பிச்சிருது. வரப்பு மூலயமா தான் இங்கே வாய்க்கால் பாசனம் தான் பண்ணுறாங்க. அந்த ஒரு வரப்பு மூலயமா பண்ணும்போது ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, பைப்பு வச்சு திறந்து விட்டு யாராவது ஒருத்தவங்க வந்தாங்கன்னா திறந்து விட சொல்கிறாங்க. பெரும்பாலான இடங்களில் வாய்க்கால் பாசனமே பண்ணிடுறாங்க. எங்களுடைய இந்த வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் வேண்டப்பட்டவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி கீழே அந்த சிவப்பு கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ நாங்கள் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு அப்பப்போ வந்து சேரும்.